கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புதன்கிழமை வேத ஆய்விலும் கூட நீங்கள் கலந்து கொள்வதிலே அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வேத ஆய்வு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி நான் நம்புகிறேன். அநேக வேளைகளிலே வேத ஆய்வுகளிலே இருக்கிற தகவல்கள் நம்முடைய மனதிலே பதித்து வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அடுத்த முறை நம்ம வாசிக்கும் பொழுது அவைகள் நமக்கு மிக பிரயோஜனமாயும், நாம் வாசிக்கிற சம்பவங்கள் நமக்கு அதிக உண்மைத்தன்மை உள்ளதாயும் அது வெளிப்படும். அதனாலே நாம் இன்றைக்கு கூட ஒரு சில காரியத்தை பார்க்க போகிறோம். மொத்தம் இப்போ நம்ம மார்க் சுவிசேஷத்தினை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. இப்போ மார்க் 11வது அதிகாரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். 11வது அதிகாரத்தில் என்ன நடக்க போகிறது என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். தேவரீர், நீர் எங்களுடைய கரத்திலே உம்மை வெளிப்படுத்தி உம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எழுதி எங்கள் கரத்திலே பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் ஜாக்கிரதையாய் வாசிக்கவும், ஆண்டவரே நீர் சொன்னபடி அதை விளங்கி கொள்ளவும், ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே அதற்கு உதவி செய்வாராக. ஆண்டவரே, விளங்கிக் கொள்கிற நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அதற்கேற்றபடி நாங்கள் நடந்து கொள்ளவும் நீர் கிருபை தாரும். அப்படியாய் செய்ய போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இங்கே 11வது அதிகாரம் வந்திருக்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம மொத்த புஸ்தகத்திலிருந்து பார்க்க வேண்டும். மொத்தம் 16 அதிகாரங்கள் மார்க்கில் இருக்கிறது. அதில் கடைசி 6 அதிகாரங்களை அவர் என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்துவனுடைய எருசலேம் ஊழியம் மற்றும் அவருடைய மரணம், பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையுமே இந்த 6 அதிகாரங்களிலே அவர் கொடுக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதும் பொழுது 16 அதிகாரமாக வச்சிருக்கிற அவர் என்ன பண்ணுறாரு, அந்த 16ல் கிட்டத்தட்ட பாதி, 16க்கு பாதி 8 இல்லை 6 அதிகாரங்கள் அவர் என்ன பண்ணுகிறார், அவர் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி வாரத்துக்கு அவர் என்ன செய்கிறார், அவர் ஒதுக்குகிறார். 3.5 வருஷம் ஊழியத்தில் கடைசி வாரத்துக்கு அவர் வந்து 6 அதிகாரங்களை ஒதுக்குக்கிறதை நம்ம பார்க்கணும். அப்போ இது ரொம்ப முக்கியமான கட்டமாய் அது இருக்கிறது. இதை எல்லா சுவிசேஷ ஊழியர்களும் சுவிசேஷ எழுத்தாளர்களும் அவர்கள் அப்படி தான் எழுதியிருக்கிறாங்க. நிறையா இடம் ஒதுக்கியிருக்கிறார்கள் என்றால் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து தன்னை மீட்கும் பொருளாக கொடுக்க போகிறார். அவர் தன்னை மனிதனை மீட்பதற்காக, பாவங்களிலிருந்து அவனை மீட்பதற்காக தன்னை ஒப்பு கொடுக்க போகிற இடம். சரி, இங்கே 11வது அதிகாரம் 1வது வசனத்துக்கெல்லாம் நம்ம கடந்து போகலாமா. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபொழுது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி என்று சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ இங்கே இந்த எருசலேமுக்கு வராங்க. எருசலேம் என்பது வந்து இந்த இஸ்ரவேலுக்கு முக்கியமான ஒரு இடமா இருக்குது. தாவீது ராஜா இதை தன்னுடைய தலைநகரமாக கொண்டிருந்த இடம். தாவீது தான் எருசலேமை தலைநகரமாக்கியது இஸ்ரவேலுக்கு. எருசலேம் கொஞ்சம் மேடான ஒரு பகுதியாக இருக்குது. அது உயர்ந்த ஒரு இடமா இருக்குது. அது வந்து அரணான ஒரு பட்டணமாக, சுற்றிலும் செவர் இருக்குது. அதனால தான் இது வந்து ஒரு அரணான ஒரு பட்டணமாக இருக்குதுன்னு சொல்லி அதை தலைநகரமாக தாவீது நியமித்தார். இந்த எருசலேமில் தான் தேவாலயமும் உண்டு. இப்போ மொத்த இஸ்ரவேலுக்குமே இந்த எருசலேம் ரொம்ப முக்கியம். யூதர்களுக்கு இந்த எருசலேம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். எப்படி திருப்பதி இருக்குது, அங்கே ஒரு கோயில் இருக்குது. அது வந்து நிறைய பேர்த்துக்கு, இந்தியாவில் நிறைய பேர்த்துக்கு அது ரொம்ப முக்கியமான இடம். ஆனால் அதை காட்டிலும் யூதர்கள் எல்லாத்துக்கும் அது ரொம்ப, அது தட் வாஸ் தேர் ப்ரைட், அதுதான் அவங்களுடைய பெருமையான ஒரு தேவாலயமே பெரிய ஒரு பெருமையாக அவர்களுக்கு இருந்தது. வருஷம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த தேவாலயத்துக்கு அவர்கள் கடந்து வருவார்கள். எந்த உலகத்தில் எங்கிருந்தாலும் அவங்க பயணப்பட்டு வருகிறவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். இப்போ இந்த எருசலேமுக்கு அவர் வருகிறார். இட் இஸ் எபி சென்டர், அதுதான் வந்து ஒரு மைய பகுதியாக இருக்குது இஸ்ரவேலுக்கு. அவருடைய வாழ்க்கைக்கு, அவருடைய அரசியலுக்கு, அவருடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கு எல்லாத்துக்குமே மைய ஒரு இடமாக இருப்பது எருசலேம். இப்போ அந்த இடத்துக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். ஏன்னா இந்த இடத்துல தான் வேத பார்கர்களாலும் பரிசேயர்களாலும் இவர் வந்து தள்ளப்பட்டு கொல்லப்படுவார் அப்படின்னு சொல்லி அவரே தீர்க்கதரிசன சொல்லியிருந்தார். 3வது நாள் நான் உயிர்த்தெழப் போகிறேன் என்றும் சொல்லி கூட அவர் சொல்லியிருந்தார். இப்போ இந்த எருசலேமுக்கு அவங்க புறப்பட்டு வராங்க. இப்போ எருசலேமுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. எருசலேமுக்கு முன்பாக எரிகோ நகரத்துக்கு பக்கத்தில் பர்த்திமேயு அவர் வந்து சுகமாக்குறதை நம்ம பார்த்தோம். அங்கிருந்து அவங்க என்ன பண்ணாங்க, இங்கே எருசலேமுக்கு வந்துட்டாங்க. இப்போ பர்த்திமேயும் கூட வந்திருக்க முடியும். ஏன்னா அந்த முந்தின வசனம் என்ன பார்த்தோம், உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவை பின் சென்றான் என்று சொல்லி இருக்கிறது.
அப்போ பர்த்திமையும் கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது இங்கே எருசலேமுக்கு அவங்க பக்கத்தில் வராங்க. பக்கத்தில்னு சொன்னால் எருசலேமுக்கு சமீபமாக சேர்ந்து என்று சொல்லியிருக்கு. அப்போ சமீபமாக வந்துட்டாங்க, எருசலேமுக்கு உள்ளே போல சமீபமாக வந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது, பெத்பகே பெத்தானியான்னு ரெண்டு சின்ன சின்ன ஊர்கள் இருக்குது. இவர் இந்த இந்த ஊர் எருசலேமுக்கு சமீபமாக இருக்குது. எவ்வளோ சமீபமாக இருக்குதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் சமீபமாக அது இருக்கிறது. 3 கிலோமீட்டர் சமீபமாக இருக்குது, 2 மைல் 3 கிலோமீட்டர் சமீபமாக அது இருக்குது. இப்போ இந்த பெத்பகே பெத்தானியா ஊர்களுக்கு அவர்கள் வருகிறார்கள். சரி, இந்த பெத்பகே பெத்தானியா இந்த ஊர்லாம் வந்து இதுக்கு வந்து ஹவுஸ் ஆஃப் டேட்ஸ், அத்திப்பழங்களுடைய வீடு என்ற ஒரு அர்த்தம் இந்த பெயருக்கு உண்டு. சிலர் வந்து இது துயரத்தின் வீடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ஹவுஸ் ஆஃப் மிசரி என்று கூட அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே நிறைய வியாதிப்பட்டவர்களும் அவர்களும் ஒதுக்குப்புறமாக எருசலேமிலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் 2-3 கிலோமீட்டர் தள்ளி அங்கெல்லாம் வசித்து இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் அப்படி சொல்லியிருக்க கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஊர் பெத்தானியா ஊரில் தான் சகோதரிகள் 2 பேரும், ஒரு சகோதரன் இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம், யார், மார்த்தாள் மரியாள் லாசரோ என்ற சகோதரர்கள். அவர்களை இயேசு கிறிஸ்து அதிகமாக நேசித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ அவங்க வீட்டுக்கு எப்பவும் அவர் போகிறார். அப்போ ஒவ்வொரு வருஷமும் அவங்க எருசலேமுக்கு வரும்போது அவங்க வீட்டுக்கு போயிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த முறையும் அவர் என்ன செய்கிறார், அவர்களை பார்ப்பதற்காக அவர் போகிறார். இப்போ பெத்தானியாவுக்கு போகிறார். இதே ஊரில் தான் குஷ்டரோகியான சீமோன் இருந்தார். அவருடைய வீட்டில் இருந்தபொழுது தான் அவருடைய பாதத்திலே பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஒரு அம்மா வந்து என்ன பண்ணாங்க, ஊற்றுனாங்க. ஸோ அதுவும் பெத்பகே பெத்தானியா அந்த கிராமங்கள் அந்த ஊர்களுக்கு தான் இருக்குது. ஸோ இயேசு கிறிஸ்து வந்த இடம், அவர் பிரியப்படுகிறவர்கள் இருக்கிற இடம், அங்கே அவர் என்ன செய்கிறார், அங்கே போகிறார். கடைசி ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு யோசிக்கிறாரோ என்னவோ, ஆனால் போயிட்டு திருப்பியும் வருவார். இதுதான் கடைசி வாரம், இந்த டைம் தான். இது வந்து ஒரு சண்டே, இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஓய்வு நாள் முடிஞ்சு அடுத்த நாளாக அது இருந்திருக்க முடியும். சரி, ஊர்களுக்கு வந்த பொழுது அந்த ஊருக்கு வந்துட்டாங்க. அவர் என்ன செய்கிறார், சீஷரில் 2 பேரை நோக்கி, அது யார் என்று சொல்லி இங்கே சொல்லப்படவில்லை, மத்தையூவில் போட்டிருக்கான்னு சொல்லி பார்க்கலாமா. மத்தேயு 21வது அதிகாரத்திலே இதனுடைய இணை வசனம் இருக்கிறது, மத்தேயு 21. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர்கள் 2 பேரை நோக்கி என்று சொல்லி சொல்கிறார். இங்கே 2 பேர் தான் சொல்கிறாங்களே தவிர அவர்கள் யார் என்று சொல்லி தெரியவில்லை நமக்கு. 2 பேர் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. தம்முடைய சீஷர் 2 பேரை நோக்கி அவங்கள பார்க்குறார். பார்த்துட்டு உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த சம்பவம், இப்போ நம்ம நடக்க போகிற இந்த நிகழ்வு வந்து 4 சுவிசேஷ எழுத்தாளர்களும் எழுதுகிறார்கள், 4 பேர் எழுதுகிறார்கள். அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அது சுவிசேஷர்களுடைய மனதிலும் அது அப்படியாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் அது முக்கியமான ஒரு நிகழ்வாய் இருக்க போகிறது. அதனாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் இதை எழுதுகிறார். 4 பேரும் எழுதுகிறாங்க, 4 தடவை எழுதுகிறோமே, முதலே எல்லோரும் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி யோவான்னு எழுத நிறுத்தல. ஆனால் மார்க்கு தான் முதல்ல எழுதப்பட்ட சுவிசேஷம். அதனால் மார்க் அதை என்ன செய்கிறார், நிச்சயமாக குறிப்பிடுகிறார். பின்பாக தொடர்ந்து வருகிற மத்தையும் லூக்காவும் அதை எழுதுகிறார்கள், யோவானும் கூட எழுதுகிறார். சரி, பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்த பொழுது அவர் தம்முடைய சிஷியர்கள் 2 பேரை நோக்கி உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு நீங்கள் போங்கள் என்று சொல்லி சொல்கிறார். அப்போ பெத்பகேக்கு போக சொல்கிறார், பெத்தானியாவுக்கு வந்துட்டு பெத்பகேக்கு போக சொல்கிறார். இது பெத்பகே பெத்தானியா வந்து ஒலிவ மலைக்கு அருகே இருக்கிறது. அப்போ இதுவும் ஒரு மலை தான் இல்லையா, மலைக்கு பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசித்த உடனே அந்த ஊரோரத்திலேயே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். இப்போ இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு வேலையை சொல்லி அனுப்புகிறார். வேலையை சொல்லி அனுப்பும் பொழுது அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக, ரொம்ப பிரத்யேகமாக என்ன வேலைக்கு நீங்கள் போகணும், எங்கே போகணும்,
எதை எடுக்கணும், அது என்ன விதமாக இருக்கணும் என்று சொல்லி ரொம்ப தெளிவாய் அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கணும். இதில் இயேசு கிறிஸ்தனுடைய தலைமை பண்புகள் அதிகமாக நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது, அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ ரெண்டு பேரை நோக்கி ரெண்டு பேரை சூஸ் பண்ணுறாரு. யார் ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிறார், தெரிஞ்சு அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு, அவர்களை பார்த்து பேசுகிறார். எங்கேயோ பார்த்து ரெண்டு கழுதை இருக்கும் கூட்டிகிட்டு வாங்க அப்படி சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள பார்த்து நீங்கள் அந்த எதிரே இருக்கிற கிராமத்துக்கு நீங்கள் போங்க, எங்கே போகணும் நீங்கள் சொல்கிறார். நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே போகணும், எங்கே எதிரே இருக்கிற இந்த கிராமத்துக்கு நீங்கள் போங்க. போன உடனே அந்த எல்லையிலேயே அதில் பிரவேசித்த உடனே மனுஷரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கழுதை குட்டியை நீங்கள் கட்டியிருக்க பார்ப்பீங்கன்னு சொல்லி சொல்கிறார். அது இருக்கும், கழுதை குட்டி இருக்கும், அதை கட்டியிருப்பாங்க, அதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த கழுதை குட்டி மேலே ஒரு மனுஷரும் ஏறி இருக்க மாட்டாங்க. திஸ் இஸ் ஸ்பெஷலி ஃபார் மீ, எனக்கென்று பிரித்து வைக்கப்பட்ட ஒரு கழுதை குட்டி. கழுதை குட்டி என்று சொல்லி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற சுவிசேஷங்களில் பார்த்தீங்கன்னா லூக்காலையும் அப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கு, யோவான்லேயும் அப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மத்தையூவில் பார்த்தீங்கன்னா கழுதை குட்டியும் அதனுடைய அம்மாவும் ரெண்டுமே சேர்ந்து, ரெண்டாவது வசனம் நான் வாசிக்கிறேன், 21:2, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதே வார்த்தைகள். போன உடனே, அதாவது அந்த போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடே ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்த இடத்தில் கொண்டு வார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ இதுவரைக்கும் அந்த கழுதை குட்டி மேலே யாருமே ஏறி இருக்கவில்லை. அப்போ அதனாலே அவர் என்ன செய்கிறார், அந்த குட்டி தனியாக வராது அப்படின்றதுனால அவருடைய அம்மாவையும் கூட அடைச்சிட்டு வருவதற்காக அவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த கழுதை குட்டியும் பற்றியும் கூட அவர் யோசிக்கிறார் இல்லையா. ஆனால் மற்றவர்கள் அதை எழுதுவது இல்லை. சரி, இங்கே என்ன சொல்கிறார், அங்கே பிரவேசித்த உடனே எந்த இடத்துல என்ன இருக்கும், கழுதை குட்டி இருக்கும், அதனுடைய தன்மை என்ன, யாரும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அப்போ அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தையும் கொடுக்குறார், சும்மா அனுப்பாமல் என்ன செய்கிறார், உங்களுக்கு ஒரு அதிகாரம், உங்களுக்கு வந்து அதை கட்டி அதை அவிழ்த்து கொண்டு வருவதற்கு அதிகாரம் இருக்குது, நீங்கள் தைரியமாக போய் அவிழ்த்துட்டு வாங்க என்று சொல்லியும் சொல்லி சொல்கிறார். சில வேளைகளில் நமக்கு வேலை சொல்கிறவர் நமக்கு அதிகாரங்கள் கொடுப்பதில்லை, ஆனால் இவர் என்ன செய்கிறார், அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறார், நீங்கள் போங்க அதை அவுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், அந்த அதிகாரத்துக்கு கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரத்துக்கு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். சிலர் கேட்பாங்க, இன்றைக்கும் அப்படி தான், அன்னைக்கும் அப்படி தான். நமக்கு சொந்தமான பொருள் யாராவது எடுத்தாங்கன்னா என்னன்னு நம்ம கேட்கணும். அன்னைக்கும் கேட்டாங்க, அவர் சொல்ல அவங்க கேட்பாங்க, அது நியாயம்தான். ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஏன்னா இது உங்களுக்கு சொந்தம் தான், ஆனால் அது யாருக்கு சொந்தம், உண்மைக்கு அது ஆண்டவருக்கு சொந்தம் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ இது வரைக்கும் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்கும், அதை அவிழ்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லியும் சொல்கிறார். சொல்கிற உடனே அது நடந்துரும்னு சொல்லி, இப்போ என்ன நடக்க போகுது என்பதை சீஷர்கள் எடுத்து ரெண்டு பேரை அழைத்து, எங்கே போனோம், எதை தேடி போனோம், அது என்ன விதமாக இருக்கும், அது என்ன சூழ்நிலையில் இருக்கும், அதை நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு ஆட்சேபனை வர்ற பட்சத்தில் எவ்வளோ அதிகாரத்தோடு நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்பதையும் அவர் சொல்லி அனுப்புகிறார். அப்படி நீங்கள் போய் இன்ன அதிகாரத்தை, உங்கள் அதிகாரத்தை உபயோகப்படுத்தும் பொழுது என்ன நடக்கும் என்பதையும் கூட அவர் சொல்கிறார். உடனே அவன் உடனே அதை இவ்விடத்தில் இவ்விடத்திற்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அப்போ எவ்வளோ தயார் பண்ணி அவர் அனுப்புகிறத நாம் பார்க்குறோம். அப்போ சீஷர்களிடத்துல அவர் இடைப்படுகிற விதம் நமக்கு தெரிகிறது, அவருடைய தலைமை பண்புகளெல்லாம் நல்லா புரியுது இல்லையா. அப்போ நாம் இன்னாருக்கு வேலை கொடுக்கும் பொழுதும் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையா இருக்கிறது. அப்போ இங்கே இவ்வளோ தெளிவாக அவர் அனுப்பிவிடுகிறார், அவங்க என்ன சொல்கிறார், அப்படி அனுப்பிடுவாங்க, நீ போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாங்க. இப்போ இந்த கழுதை குட்டி என்பது யாருமே கவனித்தராத ஒரு விஷயம். கழுதை வந்து பேர்டன் ஆஃப் பீஸ்ட், சாரி பீஸ்ட் ஆஃப் பேர்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பொதி சுமக்கிற ஒரு மிருகம், பொதி சுமக்கிற கழுதைன்னு நமக்கு தெரியும் இல்லையா. பாரங்களை ஏற்றி அதை சுமக்க வைக்கிறதுக்கான உபயோகப்படுத்துகிற ஒரு மிருகம். மனிதர்களும் ஏறி போவது உண்டு,
ஆனால் அதை வந்து யாரும் சட்டை செய்வதில்லை. ஒரு குதிரைக்கு இருக்கிற ஒரு மதிப்பு கழுதைக்கு கிடையாது. அது அந்த காலத்துலேயும் அப்படி தான், இந்த காலத்துலேயும் அப்படி தான். அப்போ இந்த கழுதை, அவர் சொல்ல அந்த கழுதை குட்டி, அது யாரும் அது மேலே ஏறியிருக்கவே மாட்டாங்க. அது மேலே எந்த பாரமும் சுமத்தப்பட்டிருக்காது. அது வளர்ந்து சரியான ஒரு மனிதனை சுமக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்குது. ஆனாலும் இன்னும் யாரும் என்ன பண்ணல, அதில் ஏறவில்லை. இப்போ இந்த கழுதை குட்டி மேலே நான் ஏறி உட்கார போகிறேன், அது என்னை சுமக்க போகிறது என்று ஒரு விதமான ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார். யார் ஏறிடாத கழுதை குட்டி நீங்கள் அவிழ்த்துட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த சிஷ்யர்கள் எதுக்கு அப்படின்னு கேட்கல. கேட்ட மாதிரி இங்கே எழுதலை, கேட்டிருந்தா எழுதியிருப்பாங்க. ஏன்னா பேதுரு கேட்டதெல்லாம் எழுதினார் மார்க்கு. இது எங்களுக்கு புரியலையே சொல்லுங்க அப்படின்னு பல தடவை கேள்வி கேட்குறது. நீங்கள் உங்களை நான் சாக விட மாட்டேன் அப்படி சொல்லி ஒவ்வொரு முறையாக அவங்க கேட்குற கேள்விகள் எல்லாம் மார்க் எழுதிட்டே வர்றாரு. இங்கே அவங்க கேள்வி கேட்ட மாதிரி தெரியல. அவங்களுக்கும் தெரியும் இங்கே என்னமோ நடக்க போகுதுன்னு தெரியாது. அப்படி சொல்லி தான் அவர் கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். நீங்கள் போங்க அவிழ்த்துட்டு வாங்கன்னு சொல்லி சொல்ல. இப்போ நிறையா வேலையில் சீஷர்களுக்கு அவர் வேலை கொடுத்துட்டே தான் இருந்தார். அவங்க சாப்பாடு வாங்க போனாங்க, அவருக்காக நிறையா வேலைகளை அவர்கள் செய்து கொண்டே தான் இருந்தாங்க. அப்போ சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், செயல்முறைகள் எல்லாவற்றையும் கேட்டு புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று சீஷர்கள் இங்கே செய்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ நல்ல உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். தலைமைக்கான நல்ல உதாரணம், ஒரு பணிவுக்கான நல்ல உதாரணத்தையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம், இங்கே வாசிக்கிறோம். அவர்கள் என்ன பண்ணாங்க, போனாங்க. அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தையில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்போ அந்த இருவழி சந்தை, இருவழி சந்தி ஒன்று இருக்குது. போகிற போக்கிலும் வரத்துலையும் ஆள் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒருவேளை இயேசு சொல்லும்பொழுதே இருவழி சந்தின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்க கூறும். அப்போ அந்த இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னது போலேயே அவங்க செஞ்சாங்க. அவர் சொன்னது போலேயே அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இப்போ வெளியூர்லேருந்து வந்தவங்கன்னு தெரியுது, இவங்க அவிழ்க்கிறாங்கன்னு தெரியுது. ஓனரு அது ஓனராக இருந்திருக்கலாம், இல்லை ஓனருக்கு தெரிஞ்சவங்களா இருந்திருக்கலாம். அப்போ இயேசு கற்பித்தபடியே, 8வது வசனம், இயேசு கற்பித்தபடியே. இது ரொம்ப முக்கியம். கற்றுக்கொள்கிறவர்கள் சீஷர்கள், கற்பித்தபடியே செய்கிறவர்கள் சீஷர்கள். இப்போ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொண்டபடியே நம்ம என்ன பண்ண வேண்டும், செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். கற்றுக்கொள்வதும் கற்றுக்கொண்டபடியே செய்வதும் ரொம்ப முக்கியம். கற்றுக்கொண்டபடியே அவர்கள் செய்கிறதை நம்ம இங்கே பார்க்குறோம். இயேசு கற்பித்தபடியே அவர்களில் அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்போ யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றது வந்து இயேசு கிறிஸ்து சொன்ன விதமாகவே நம்ம பேச வேணும்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்க முடியும். தான் நம்முடைய சுபாவத்தின்படி இல்லாமல் போயா அப்படின்னு டக்குன்னு எடுத்துகிட்டு வராமல் அவர் சொன்னபடி, அவர் இன்ன விதமாக சொல்லியிருந்தார். அப்போ அவருடைய சுபாவத்தின்படி, அவருடைய வார்த்தைகளின்படி, அவர் சொன்ன விதமாகவே நாமும் சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. அப்போது அவர் அன்போடு சொல்கிறார், அதே நேரத்தில் ஒரு அதிகாரத்தோடையும் சொல்கிறார். அப்போ வந்து ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, சொன்னாங்க. அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். The Lord wants, ஆண்டவருக்கு வேண்டும். அந்த ஜனங்க எப்படி விட்டாங்க, ஒருவேளை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஒருவேளை புரிந்துட்டலன்னா இயேசு கிறிஸ்து வருகிறவர் தான், வந்து வந்து போகிறவர் தான், ஒருவேளை அவருக்கு தான் என்று சொல்லி அவங்க நினைச்சாங்களா. இல்லாட்டி கர்த்தர் நியமித்திருந்ததுனாலே அவர்கள் என்ன செய்யவில்லை, அது ஆட்சேபிக்கவில்லை. இன்னொரு விஷயம் என்னச்சுன்னா, அது உண்மை, அது ஆண்டவருடைய கழுதை, ஆண்டவர் தான் உருவாக்கின அந்த கழுதை, அது ஆண்டவருக்கு சொந்தம், அது ஆண்டவருக்கு வேண்டும். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கழுதை குட்டி என்பது சபையை குறிக்கிறது என்று சொல்லி சொல்கிறாங்க. அந்த சபை மேலே ஏறி வருகிறவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த கழுதையை எப்படி ஜனங்க துச்சமாய் மதிக்கிறார்களோ அப்படியாகத்தான் சபையும் மதிக்கப்படும். அநேகர் அதை வந்து கேவலமாக பார்க்கிறவர்களாக தான் இருப்பாங்க.
ஆனாலும் அந்த கழுதை போன்ற ஒரு பணிவும் பொதி சுமக்கிற அந்த ஒரு திடனும் உள்ளவர்களாய் இந்த சபை இருக்க வேண்டும் என்று சொல்லியும் கூட சொல்கிறார்கள். சரி, சபை உருவாக போகிறது. அதுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் தான் இது. இன்னும் ஒரு வாரத்தில் ரட்சிப்பு வரப்போகிறது, மனு குலத்துக்கே ரட்சிப்பு வரப்போகிறது. இந்த உலகத்தை படைத்தவரை, உலகத்தை தாங்குகிற வரை இந்த கழுதை குட்டி தாங்க போகிறது. ஸோ இயேசு கிறிஸ்து கழுதை குட்டி படைச்சபோது அது நல்லது என்று சொல்லி தான் கண்டிருக்கிறார் இல்லையா. அதனால் அந்த கழுதை குட்டியை அவர் கொண்டு வர சொல்லுகிறார். அப்போ இயேசு கற்பித்தபடி அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் அவர்களை போக விட்டார்கள். அப்போ இயேசு சொன்னபடியே அது நடந்தது. இப்படி தான் நடக்கும்னு சொல்கிறார், அது அப்படி தான் நடக்கும். அப்போ இங்கே ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனுக்குள்ளே இவங்க அனுப்புகிறாரு, அவங்க போக வேண்டியிருக்கு. ஆனால் அந்த மனசுக்குள்ளே அந்த ஒரு சங்கடத்தோடு போகிறாங்க. என்னடா கழுத குட்டியை அவுத்துட்டு வர சொல்கிறாரு, என்ன நடக்கும், எதிர்ப்பு வருமா, அடிக்கடி ஒழுகுமா, யோசனையில் போகிறாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னாரோ, என்ன சொல்ல சொன்னாரோ அதை சொன்னாங்க. அதுபடி அது நடந்துச்சு. அப்போ சபையில் இருக்கிற விசுவாசிகளும் கூட நாமும் என்ன செய்ய வேண்டும், சீஷர்களைப் போல பணிய வேண்டும். சரி, அவர்கள் அந்த குட்டியை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வச்சுருந்த கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு அங்கி வச்சுருந்துருப்பாங்க அவங்க போடுறதுக்கு. ட்ராவல் பண்ணுறதுனால அவங்க எப்போவுமே கூட இன்னொரு அங்கி வச்சுருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவும் அங்கி வச்சுக்க சொல்லியிருந்தார், ஒரு அங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். மாற்று துணி வச்சுருப்பாங்க. என்ன பண்ணாங்க, அதை எடுத்து இந்த கழுத மேலே போட்டாங்க. ஏன்னா கழுத மேலே நேரடியாக உட்கார முடியாது, அதனுடைய முதுகெலும்பு ரொம்ப கரடு முரடாக இருக்கும். அது நடக்கும் பொழுது அது ரொம்ப என்ன பண்ணும், அது ஆடி நம்ம உட்காரும்போது அது மேலே ரொம்ப உரசி இடிக்கும், அது ரொம்ப வலிக்கும் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு. நீங்கள் குதிரை மேலே ஹார்ஸ் ரைடிங் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுக்கு மேலே ஒரு சேடில் இருப்பாங்க இல்லையா, அந்த அது மேலே தான் உட்கார முடியும், இல்லாட்டி உட்கார முடியும். நம்ம எலும்பு வேகமாக போகும்போது உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே அந்த கழுதை குட்டி மேலே என்ன பண்ணுறாங்க, அந்த துணிகளை போடுறாங்க. கழுதைக்கும் வலிக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்துவுக்கும் வலிக்க கூடாது. அப்போ அந்த துணிகளை, தங்களுடைய துணிகளை அவங்க என்ன பண்ணுறாங்க, எடுத்து போடுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவர் குதிரை மேலே ஏற போகிறார். ஏன்னா யாரும் ஏறிடாத கழுதை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னால் இவர் ஏறப்போகிறார் என்று சொல்லி தான் அர்த்தம் இல்லையா. அதன்மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள், அவர் அதன் மேல் ஏறி போனார். எங்கே போனார், அவர் எருசலேமை நோக்கி போனார். எப்படி சென்றார், அந்த கழுதை குட்டியின் மீது அவர் ஏறி சென்றார். சரி, அப்போ தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள், அவர் அதன் மேல் ஏறி போனார். எங்கே போனார் அப்படின்னு சொன்னால் எருசலேமை நோக்கி தான் போனார். சகரியா 9:9 இது ஒரு தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறுதலாய் இருக்கிறது. ஏன்னா எருசலேமுக்கு போவோம்னு சொல்லி சொன்னார், எருசலேமில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லியும் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் வை டாங்கி, ஏன் கழுதை என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு தீர்க்க தரிசனத்துடன் நிறைவேறுதலாயது இருக்கிறது. சகரியா 9:9 இது 420 முன்பாகவே எழுதப்பட்ட ஒரு வசனம். இயேசு கிறிஸ்து வருவதற்கு 430 முன்பாகவே எழுதப்பட்ட ஒரு வசனம், தீர்க்க தரிசனம். சியோன் குமாரத்தையே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தையே கெம்பீரு, கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். யுவர் கிங் கம்ஸ் அன்டு யூ, கமத் அன்டு யூ. உன்னுடைய ராஜா உன்னிடத்திலே வருகிறார், அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலே கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அப்போ இங்கே பாருங்க, சியோன் குமாரத்தி என்று சொல்லி சொல்லும்போது எருசலேமே தான் அது குறிப்பிடுகிறது. எருசலேம் குமாரத்தையே கெம்பீர், சியோன் என்பது கர்த்தர் வசிக்கும் இடம், தேவாலயத்திலே கர்த்தர் வசிக்கிறார் என்று சொல்லி எல்லாரும் நம்பினாங்க. தேவாலயம் இருக்கிறது எருசலேமில். அப்போ சியோன் குமாரத்தின்னு சொல்லும்போது பீப்புள் ஆஃப் இஸ்ரேல், பீப்புள் ஆஃப் ஜயன், ஜனங்கள் வசிக்கிற, அதாவது தேவன் வசிக்கிற ஜனங்களே, நீங்கள் என்ன பண்ணுங்க, மிகவும் களி கூர்ந்து எருசலேம் குமாரத்தையே நீயும் என்ன பண்ணுங்க, கெம்பீரி, ஏன்னா உன்னுடைய ராஜா உன்னிடத்துல வருகிறார்.
இப்போ இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலே வருகிறார். இங்கே ராஜா என்ன செய்கிறார், அவர் கழுதையின் மீது வருகிறார். நம்ம பார்த்துருக்குறோம் கழுதை என்பது அது நல்ல ஒரு மிருகம் அல்ல, அதாவது கம்பீரமான ஒரு மிருகம் அல்ல, ஆனால் அவர் கழுதையிலே வருகிறத நாம் பார்க்குறோம். இப்போ இங்கே அவர் மேலே அதன் மேல் ஏறிப்போனார் என்று சொல்லி இருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டில் கழுதையின் மேலே ஒரு ராஜா ஏறிப்போவது தெரிந்த ஒரு விஷயமாய்தானது இருக்கிறது. ரெண்டு ராஜாக்கள் 9:13 2 Kings 9:13 இதில் எகு என்ற ஒரு ராஜா இப்படியாய் கழுதையிலே ஏறி உள்ளே வருகிறத நாம் பார்க்குறோம். 9:13 நம்ம வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்திலே அவன் கீழே விதிரித்து எக்காலம் மூதி எகு ராஜாவானான் என்றார்கள். இப்போ இங்கே இந்த வஸ்திரங்களெல்லாம் என்ன பண்ணாங்க, பாதத்தில் அந்த அப்படி போடுவாங்க கீழே. அந்த காலத்து ஒரு வழக்கம் என்னவென்று சொன்னால், சமாதானத்தோடு வருகிற ஒரு ராஜா கழுதையின் மேலே வருவார், குதிரை மேலே ஏறி வருகிற ராஜா சமாதானத்தோடு வராமல் போர் புரிந்து கைப்பற்றுவதற்காக வருகிறவராய் அவர் இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து சமாதான பிரபுவாய் அவர் கழுதை குட்டியை தேர்ந்தெடுத்து அதிலே அவர் வருகிறத நாம் பார்க்குறோம். இப்போ அவர் ஏன் வருகிறார்? எருசலேமுக்குள்ளே கழுதை குட்டியின் மேலே ஏறி ஒரு ராஜாவாய் அவர் வர வேண்டிய அவசியம் என்ன? இப்படியாக கேள்வி உங்ககிட்ட கேட்டால் தான் காஃபி குடிக்க முடியும். சரி, அப்போ இங்கே அவர் ஏறி போனார் என்று சொல்லியிருக்க. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வையிலே பார்த்தோம் என்று சொன்னால், அவர் தான் மேசியா என்பதை பகிரங்கமாய் அவர் சொல்ல போகிறார். இதுவரைக்கும் சீஷர் இடத்துல என்ன சொல்லிட்டு இருந்தார், நீங்கள் கிறிஸ்து, நான் கிறிஸ்துன்றதை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி அவர் சொல்லி வச்சுருந்தார். இனிமே அவர் என்ன செய்ய போகிறார், தன்னையே தான் மேசியா என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ நான் தான் ராஜா, மேசியான்னு சொன்னால் ராஜான்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. அப்போ ராஜா என்பதை அவர் என்ன செய்கிறார், அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் சமாதானத்தின் ராஜாவாய் அவர் வருகிறார், கழுதை குட்டின் மேலே ஏறி வருகிறார். அப்போது அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியில் விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கீடைகளை தரித்து வழியில் பரப்பினார்கள். அப்போ வஸ்திரங்கள், தங்களுடைய வஸ்திரங்கள்லாம் எடுத்து போடுறது வந்து அன்றைக்கு ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது. எகு வரும்போது அவங்களாம் என்ன பண்ணாங்க, எகு 2 Kings 9:13 நம்ம பார்த்தோம் இல்லையா, எகு எங்கள் ராஜா என்று சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க சத்தமிட்டார்கள். அவன் கீழே விரித்து எக்காலம் மூதி எகு ராஜாவானான் என்றார்கள். ஸோ ஹீ இஸ் பிகம் அ கிங். ஸோ போதகரே என்று சொல்லி இவரை அழைத்தார்கள், தீர்க்கதரிசி என்று சொல்லி சிலர் நினைத்தார்கள். இவரை தன்னை எப்படியாய் வெளிப்படுத்துகிறார், ஒரு ராஜாவாய் அவர் வெளிப்படுத்துகிறார், அவர் ராஜாவானார் என்பது போல இங்கே வருகிறது. அப்போ என்னாச்சு, ஏறிப்போனால் அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியில் விற்று. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த அநேகர்னு சொல்லும்போது அது மற்ற ஜனங்கள். அப்போ ஜனங்கள் என்ன பண்ணாங்க, தங்களோட வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து வழியில் விரித்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து அவர்கள் ராஜாவாய் வரவேற்க துவங்கினார்கள். இப்போ அநேகரை அவரை ஏற்றுக்கொண்ட, ஏன்னா அவங்க விரும்பிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு ராஜாவாய் வர வேண்டும், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், நாங்கள் ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு என்று ஒரு ராஜா வேண்டும். எங்களுக்கு என்று ஒரு ராஜா வேணுன்றது வந்து நியாயாதிபதிகளிலிருந்து இருக்குது. பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகள் புஸ்தகங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் யோசுவா காலத்தில், யோசுவா காலம் முடிஞ்சு ஒரு 1300 முன்பாக இருந்தே தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பினர். சவுலை ஆண்டவர் ராஜாவாக கொடுத்தார், அங்கிருந்தால் ராஜா ஆரம்பிக்குது. அது வரைக்கும் அவங்களுக்கு யார் இல்லை, ராஜான்றதே கிடையாது, அவர்கள் தேசமாயும் அவர்கள் இருக்கவில்லை. இப்போ 1300 முன்பாக இருந்தே தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்ற ஆசை இருந்தது, அநேக ராஜாக்கள் இருந்தார்கள். இப்பொழுது கொஞ்ச காலமாக அவங்களுக்கு ராஜா இல்லை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 இந்த ரோமர் சாம்ராஜ்யம் ஆண்டு கொண்டு இருக்கிறது. தங்களுக்கு என்று அவர்களுக்கு யார் இல்லை, ஒரு ராஜா இல்லை.
அப்போ இயேசு ராஜா வந்துட்டார் என்று சொல்லி அநேகர் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அதற்கு அடையாளமாக தங்களுடைய வஸ்திரங்களை என்ன பண்ணுறாங்க, எடுத்து தரையிலே விரிக்கிறார்கள், தரித்து வழியிலே பரப்பினார்கள், ரோட்டில் பரப்பினாங்க. அந்த காலத்தில் ரோடு தார் போட்டெல்லாம் இருக்காது, கல்லும் முள்ளுமா இருக்கும், இல்லாட்டி அநேக கற்களை ஒன்றாக ஒன்றாக பதிச்சு பதிச்சு ஒரு ரோடு மாதிரி அது இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்க, பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லியிருக்கு. அப்போ என்ன பார்த்தோம், நம்ம சியோன் குமாரத்தையே என்ன பண்ணு களிக்கூறு, எருசலேம் குமாரத்தையே நீயே கெம்பீரி என்று சொல்லி நம்ம படித்தோம் இல்லையா. அதே போல் அவர்கள் அந்த தீர்க்க தரிசன நினைவு கூர்ந்து எங்களுக்கு ஒரு ராஜா வந்துட்டார், இவர் இயேசு கிறிஸ்து, இவர் கழுதின் மேலே வருகிறார், இவர் ராஜாவானார், அதனால் நம்ம இவர் ராஜாவாயிட்டனால இவரை நம்ம ஏற்றுக்கொண்டதுக்கான அடையாளமாக நம்மளை வஸ்திரங்களை விரிப்போம் என்று சொல்லி விரிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்தோத்தரிக்கிறாங்க. அவர்கள் அப்படி பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம். ஏன்னா அவர்கள் மெய்யான ஒரு ராஜாவை, இது வரைக்கும் இருந்த பலவிதமான ராஜாக்களை அவங்க பார்த்துட்டாங்க. தாவீது போல நல்ல ராஜாவும் பார்த்துட்டாங்க, சாலமன் போன்ற ஒரு நல்ல ராஜாவும் கூட கொஞ்சம் பார்த்துருக்காங்க. ஆனாலும் நிறைய தவறுகள் இருந்துச்சு சாலமன் இதில், ஆனால் அட்லீஸ்ட் ஒரு பீஸ் இருந்ததாங்க, சமாதானம் அங்கே இருந்தது. பலவிதமான ராஜாக்களை அவங்க பார்த்துருக்காங்க, யோசியா ராஜா பார்த்துருக்குறாங்க, பல மோஸ்ட் கெட்ட ராஜாக்களும் பார்த்துருக்காங்க, கொஞ்சம் 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 நல்ல ராஜாக்களையும் பார்த்துருக்காங்க. அப்போது இருந்தாலும் தங்களுக்கு ஒரு தலைமை வேண்டும், நம்மால் ராஜாவாக இருக்கணும், நமக்கு மேசியா வேண்டும் என்று சொல்லி அவங்க விரும்பிட்டு இருந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவரை அவர்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது சில பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கணும், இவர் வந்து ரொம்ப சாதுவாக இருக்கிறவராச்சே, இவர் வந்து ரோமருக்கு எதிராக ஒன்றும் இது வரைக்கும் பேசினவர் இல்லையே, இவர் ராஜாவா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன இருக்குது, ஒரு ஆசை அதிகமாக இருக்குது, இது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, யாராவது ஒருத்தர் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல, பின்னாலெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ற ஒரு யோசனை அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய தாகத்தை நம்ம இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, வழியில் விரித்து மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். அப்போ அந்த பனை இருந்திருக்கலாம் அல்லது அந்த குருத்தோலைகளை அவர்கள் என்ன பண்ணாங்க, அங்கே பரப்பினார்கள். அதுதான் இப்போ வந்து குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி கொண்டாடுகிறோம் இல்லையா. கொண்டாடுறதுக்கான அர்த்தம் என்ன, இயேசு கிறிஸ்து தன்னை மேசியாவாய் வெளிப்படையாய் அநேகருக்கு அவர் வெளிப்படுத்தினார். ஏனென்றால் அவர் உண்மையிலேயே அவர் மேசியா, அவர்கிட்ட பொய் இருந்ததில்லை, அதனால் அவர் உண்மையிலே தன்னை மேசியாவாக வெளிப்படுத்தி கொண்டார். ஆனால் உண்மையாக இந்த யூதர்கள் மனதிலிருந்த மேசியாவுக்கும் தானாய் வெளிப்பட்ட மேசியாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. யூதர்கள் மனதில் இருந்தது என்ன, ஒரு குதிரையின் மேலே வந்து ரோம சாம்ராஜ்யத்தை கவிழ்த்து போடுகிற, நமக்கெல்லாம் ஒரு மீட்பு தருகிற ஒரு ராஜாவை அவர் எதிர்பார்த்தார்கள். இவர் என்ன செய்கிறார், கழுதின் மேலே வந்தார், சமாதானத்தின் ராஜாவாய் இவர் எருசலேமை நோக்கி போகிறார். இப்போது எருசலேமுக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது அவர் ராஜாவாய் அவர் பிரவேசிக்கிறார். இது நம்ம முன்னே நம்ம பார்த்தோம், தாவீது கூட எருசலேமுக்குள்ளே இப்படி தான் வந்தார். அந்த உடன்படிக்கையை தூக்கிட்டு பெட்டியை தூக்கிட்டு அவங்க அதிகமாக சந்தோஷப்பட்டுட்டு வந்தாங்க. தாவீது ராஜா நடனம் ஆடினதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இங்கே அவர் என்ன செய்கிறார், அவர் உடன்படிக்கை பெட்டி உள்ளவரில் உடன்படிக்கையின் தேவன் இவர் ஒரு கழுதை கூட்டின் மேலே ஏறி அவர் சமாதானத்தின் ராஜாவாய் அவர் உள்ளே வருகிறார், ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் சில பேர் வந்து மனப்பூர்வமாகவே ஏற்றுக்கொண்டார்கள் அவரை, சிலர் யார் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு இதில் சில பேர் ஏற்றுக்கொண்டார்கள். இதில் என்னென்னா ஞாபகம் வச்சுக்கணும், ஆர்ப்பரிக்கிறவர்கள் தான் இன்னும் கொஞ்சம் நாளில் என்ன பண்ண போகிறாங்க, இவரை சிறுவேல அறையுங்கள் அறையுங்கள் என்று சொல்லி சத்தம் போடுகிறவர்களாயும் இருக்க போகிறார். ஏன்னா எல்லாம் ஒரே ஊர்க்காரங்க தான். இப்போ எருசலேமுக்குள்ளாக அவர் பிரவேசிக்கிறார், அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஜனங்க கூட்டம் சுற்றிட்டாங்க. எப்பொழுதும் அவருக்கு திரளான ஜனம் இருந்துச்சு, ஆனால் எதுக்காக, அற்புதங்களுக்காகவும் அவருடைய போதனைகளை கேட்பதற்காகவும் எப்போவுமே கூட வந்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த தடவை என்னாச்சு, ஒரு ராஜாவை வரவேற்கிற ஒரு கூட்டம் முன்னும் பின்னுமாக அவர் என்ன பண்ணாங்க, வந்தாங்க. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர்,
ஸோ வருகிறவர் என்ற வார்த்தை மேசியாவை குறிக்கிறது. ஏனென்றால் நம்ம யோவான் பார்த்தோன்னா சமாரிய ஸ்திரீ அவங்ககிட்ட யோவான் 4 இல்லையா, 4 இல்லை யோவான் 3, 4 தான், யோவான் 4 சமாரிய ஸ்திரீ அவரிடத்துல கேட்கிறதை நம்ம பார்க்குறோம். அந்த 25வது வசனம், யோவான் 4:25, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. வருகிறவர் என்ற ஒரு அர்த்தமும் கிறிஸ்துவுக்கு மேசியாவுக்கு உண்டு. இங்கே பாருங்கள், திருடப்படுகிறவர்னு கேட்கவில்லை, இப்போ அவங்க வந்து வருகிறவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அவங்க அந்த ஒரு டேர்ம் இருந்தது. வருகிறவர் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர், கர்த்தர் நாமத்தினாலே த ஒன் ஹூ இஸ் டு கம், வருகிறவர் என்னவா இருந்தார், மேசியாவா. இப்போ மேசியாவை, மேசியான்ற வார்த்தைக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக வருகிறவர் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இஸ் கோயிங் டு கம், கம் டு டெலிவர் அஸ், நம்மை விடுவிக்க வருகிறவர் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, அவருக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அப்போ என்ன சொன்னாங்க, இவர் வந்தோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆர்ப்பரிக்கிறாங்க. சரி, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்தில் ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்போ என்ன பண்ணாங்க, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓசன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம முதலே படிச்சிருக்கணும் இல்லையா, பிளஸ்ட் சி, கர்த்தர் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி, கர்த்தர் அவங்க ஒரு இட்ஸ் அ க்ரை, ஷவுட் ஆஃப் ஜாய், அவங்க என்ன பண்ணுறாங்க, பிளஸ்ட் சி அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கப்படுவாராக என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து ஆக்சுவல் வார்த்தை நான் என்ன பண்ண போகிறேன், அர்த்தம் நான் சொல்ல போகிறேன். நான் எதுவும் தப்பாக சொல்லாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கூகுள் பண்ண போகிறேன். சரி, ஹோசன்னா அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஆர்ப்பரிப்பு தான், ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜாய், அவ்வளோதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது லிட்ரலி அது வந்து ஹோசன்னா என்று சொல்லி சொன்னால், God save us, கர்த்தரங்களை ரட்சிக்கட்டும், கர்த்தரங்களை ரட்சிக்கட்டும், கர்த்தருடைய நாமத்தினாலே ரட்சிப்பதற்காக வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அப்போ அவர் கர்த்தருடைய நாமத்தினாலே, இன் த நேம் ஆஃப் God, ஸோ இஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் God. மேசியா என்பவர் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் அப்படின்னு சொன்னால், ஈஸ் அன் அம்பாசிடர் ஆஃப் God, அப்பாசல் அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் இருக்கு. எபிரேயர் கெழுத நிருபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை அப்போஸ்தலர் என்று சொல்லி அவர் அழைக்கிறார். எபிரேயர் எழுதின நிருபம் 3:1 எடுத்துக்கொள்ளும், எபிரேயர் 3:1, இப்படி இருக்க பரமழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி அவர் எழுதுகிறார், எபிரேயர் எழுதினவர். இப்போ இந்த கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் அப்போஸ்தலர். இங்கே அப்போஸ்தலர் என்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அவர்களுடைய புரிதலில் இருந்த ஒரு அர்த்தம் என்னவென்று சொன்னால், அனுப்பப்பட்டவர்கள். அவங்க வந்து அப்போஸ்தலர்கள் வந்து தேவர் அம்பாசிடர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, பிரதிநிதிகள் அல்லது ஸ்தானாதிபதிகள். அப்போ கர்த்தருடைய ஸ்தானாதிபதியாய் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், அவருடைய நாமத்தினாலே வருகிறவர், அவருடைய நாமத்தினால் அவராலே அனுப்பப்பட்டவர், அவருடைய பெயர் சொல்லுகிறவர், அவருக்கு ஒரு பிரதிநிதியாய் வந்து நிற்கிறவர், ஆஸ் அன் அம்பாசிடர்.
So sent by God, Messiah is sent by God. அப்போ மேசியா கர்த்தரிடத்திலிருந்து வருகிறார், நம்மை விடுவிக்க வந்திருக்கிறார். அவர் வந்துட்டார், அவர் ராஜா, அவர் வருகிறவர், அவர் நாமத்தினாலே வருகிறவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஓசன்னா கர்த்தரங்களை, காட் சேவஸ், கர்த்தரங்களை ரட்சிக்கட்டும், அவருடைய நாமத்தினாலே வருகிறவர் இவர், இவர் தான் வருகிறவர், இவர் தான் மேசியா, இவர் ராஜா. அதனால நாங்கள் என்ன பண்ண, வஸ்திரங்களை வழியில் போடுறோம், நாங்கள் அவரை ஸ்தோத்தரிக்கிறோம், இவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் இவர் பார்த்தரர். அவருடைய நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் என்று சொல்லி சொல்கிறான். அப்போ நம்முடைய பிதாவாகியன்னு சொல்லி சொல்லும்பொழுது அவங்க தங்களுடைய அப்பான்னு சொல்லலை, அதாவது தங்களுடைய முற்பிதாவாகியன்னு சொல்லி அர்த்தம், அவர் ஆன்செஸ்ட்ரல் ஃபாதர், நம்முடைய பிதாவாகிய தாவீது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தாவீது என்று சொல்லி சொல்லும்பொழுது இவங்க வந்து மேசியா வந்து தாவீதை போன்றவராக இருப்பார் என்று சொல்லி தான் அவங்க நம்பினாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், தாவீதினுடைய காலத்தில் தான் இஸ்ரவேல் வந்து மிகவும் பெரிய ஒரு இடமா இருந்தது, அது வந்து ஒரு பொற்காலமாக அவர்கள் கருதினார்கள்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். தாவீது இருந்தபோது இருந்த அளவுக்கு இருந்த இஸ்ரவேலினுடைய கைப்பற்றி இருந்த இடம் பெரிது. சாலமோன் வந்தப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, மற்ற ராஜாக்கள்லாம் வரும்போது தேசம் பிரிஞ்சுது, வட தேசம் தென் தேசம் பிரிஞ்சுது. அப்போ அதனுடைய சைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதிகமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. தாவீது இருந்த பொழுது தாக்குதல்கள் எல்லாவற்றையும், பெலிசியர்களையும் அமலேக்கியர்களையும் அநேகரை தாவீது முறியடித்ததையும் கூட நம்ம படிக்கலாம். ஒன்று சாம்பியல், ரெண்டு சாம்பியல்லாம் பிரத்யேகமாக ரெண்டு சாம்பியல் நம்ம படிக்க முடியும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு வெற்றி, ஒரு நல்ல ஒரு ராஜாவாய் நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப தாவீதின் ராஜ்யம் வரப்போகிறது, அது இவர் தரப்போகிறார், இவர் கர்த்தரிடத்திலிருந்து வந்தவர், இவர் நம்மை மீட்கப் போகிறார், காட் சேவஸ், ஓசன்னா என்று சொல்லி என்ன பண்ணாங்க, சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இப்போ இங்கே ஸ்தோத்திரமும் ஆர்ப்பரிப்பும் அங்கே வருகிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த ஜனங்களுடைய எதிர்பார்ப்பும் அவருடைய ஆவலும் அங்கே இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ அங்கே ஏசு கிறிஸ்து கழுதின் மீது தாழ்மையாக வரும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது, ஒரு ஸ்தோத்திரமும் ஆர்ப்பரிப்பும் அங்கே நடக்கிறது. அங்கே ஒரு சண்டே வர்ஷிப் மாதிரி தான் இருக்குது இல்லையா, இட் வாஸ் எ சண்டே அண்ட் இட் வாஸ் வர்ஷிப். அங்கே என்ன இருக்குது, அங்கே ஒரு ஆராதனை நடக்கிறது நம்ம பார்க்குறோம். உண்மையான ஆராதனை அங்கே, அவங்க ஒரு சந்தோஷத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்துவை அவங்க ஸ்தோத்தரிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து வேறு எதுவும் சொல்லப்படலை, ஆனால் மற்ற சுவிசேஷங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம மத்தையூலையே நம்ம போய் பார்க்கலாம். திரும்ப 21வது அதிகாரத்தில் பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க, அதட்டினார்கள். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் அங்கே என்ன இருக்குதுன்னு சொன்னால், திரளான ஜனங்கள், 8வது வசனம், 21:8, மற்ற 21:8, திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள், முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா. தாவீதின் வழியிலே வந்தவர் என்று சொல்லி அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க, ஏன்னா மேசியா தாவீதின் வழியில தான் வருவார் என்று சொல்லி ரெண்டு சாம்பல் 7 தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டு கர்த்தர் உடன்படிக்கை செய்திருந்தார் தாவீதோடு, உன்னுடைய சிங்காசனம் நித்தியமாக இருக்கும் என்று சொல்லி. ஸோ அதில் தான் இவங்களுக்கு என்ன ஒரு மீட்பு வரும் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார், அதனால் அதை அவர்கள் நினைவு கூர்ந்திருந்தார்கள். அதனால தான் பர்த்திமேயு வந்து தாவீதின் குமாரனே என்று சொல்லி கூப்பிட்டப்ப எல்லாரும் சொன்னாங்க, பேசாமல் பேசாமல்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ மேசியாவுக்கு தாவீதின் குமாரன், ராஜா, வருகிறவர், இரட்சகர் என்று சொல்லி நிறைய பெயர்கள் உண்டு. சரி, இப்போ அங்கே என்ன பின்னடப்பார் திரளான ஜன தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவிலுள்ள நாசிரியத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இப்போ இங்கே மத்தையில் அப்படி சொல்லியிருக்கு. லூக்கால பார்த்தோன்னா அங்கே
பரிசேயர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களை தடுக்கிறாங்க. இவங்க நீங்கள் பேசாமல் இருக்க சொல்லி இயேசுவே நீங்கள் உங்கள் சீஷர்கள் எல்லாம் பேசாமல் இருக்க சொல்லுங்கள், ஏன்னா இவங்க வந்து உங்களை வருகிறவர்னு சொல்லி சொல்கிறாங்க, உங்களை ராஜான்ட்டு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் தான் ராஜா இல்லையே, நீங்கள் தான் வெறும் போதகர் மாத்திரம் தானே, நீங்கள் வெறும் ஒரு தீர்க்கதரிசி மாத்திரம். மத்தையில் பார்க்கணும் ஒரு சிலர் இல்லை இவர் தீர்க்கதரிசி தான், இவரை நீங்கள் மேசியான்னு சொல்லாதீங்கன்ற அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க. அதட்டுங்கள்னு என்ன சொல்லி சொல்லுகிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் அதட்டினாலும் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பேசாமல் இருக்க போகிறதில்லை. இவங்க பேசாமல் இருந்தாலும் கல்கள் என்ன செய்யும், கூப்பிடும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ அவங்க ஆர்ப்பரித்து பாடுகிறது வந்து ஆத்மத்திலிருந்து வந்த ஒரு ஆர்ப்பரிப்பாய் அது இருந்தது, யாரும் தடுக்க முடியாத ஒரு ஆர்ப்பரிப்பாய் அது இருந்தது என்றால், தங்களை படைத்தவரை இந்த ஆத்மா பார்த்தது, அந்த ஜனங்கள் பார்த்தார்கள். அப்போது அவர்கள் கர்த்தர் படைத்திருந்த அந்த சரீரம் என்னாச்சு, தானாகவே அவரை ஸ்தோத்தரிக்கிறது நாம் பார்க்குறோம். அவங்க நிறைய பேரை தடுக்க முடியல, ஆனால் அதையும் மீறி நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இவரை ஸ்தோத்தரிக்காதீங்க என்று சொல்லி சொன்னாங்க. இங்கே லூக்கால 19வது அதிகாரத்தில் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், ஸ்தோத்தரிக்க 39வது வசனம். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர்கள் சிலர், அப்போ கூட்டத்தில் அவங்களும் இருந்தாங்க, எருசலேமை சார்ந்த பரிசேயர்கள் சிலர் அவரை நோக்கி, போதகரே உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்போ சீஷர்களும் என்ன பண்ணிட்டாங்க, கூட சேர்ந்துக்கிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு என்னாச்சு, ஓ உண்மையிலே ஒரு மேசியா தான், மேசியா தானே நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இவரே தன்னையே ஒத்துக்கிட்டார் மேசியான்னு சொல்லி, அப்போ இயேசு கிறிஸ்து மறிக்க போகிறாருன்றதே கொஞ்சம் மனசுலேருந்து ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்போ அவங்களும் கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, உன்னதத்திலிருந்து கர்த்தர் நாமத்தினாலே வருகிறவர் ஓசன்னா, உன்னதத்திலே அவர்களுக்கு ஓசன்னா என்று சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்க ஆர்ப்பரிக்க துவங்கினாங்க. இப்போ இங்கே ஒரு கிட்ட அப்படியே அந்த ஒரு 3 கிலோமீட்டருக்கு கழுத மேலே அவங்க வராங்க. கழுத மேலே 3 கிலோமீட்டர் போனால் இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து ஆர்ஸ்பத்திலேருந்து இல்லாட்டி எஸ்ஹெச்எஸ் காலனிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ தூரம் வரைக்கும் வருவீங்க, சிங்கநல்லூர் வருவீங்களா, 2 கிலோமீட்டர் வரலாம், சந்தை உழவர் சந்தை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க, பர்க் ஸ்கூல் வரைக்கும் போட்டுக்கினா ஒரு 3 கிலோமீட்டர் தாராளமாக வரும். அது வரைக்கும் கழுது மேலே ஏறி வந்தால் எவ்வளோ நேரம் இருக்கும். அப்போ அங்கே ஒரு ஊர்வலம் நடக்குது, சுற்றியும் ஜனங்கள் சத்தம் போடுறாங்க, சத்தம் போட்டே வர்றாங்க. அப்போ அந்த ஊருக்குள்ளே பிரவேசிக்கிறவங்கெல்லாம் என்னது இவ்வளோ பெரிய ஊர்வலம் வந்துட்டு இருக்குது, அவங்க மேலேருந்தே பார்க்க முடியும் இப்படியா எல்லாரும் வந்துட்டுருக்குறாங்க, ஏன்னா எருசலேம் கொஞ்சம் உயரமான இடம்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அப்போ அங்கேருந்து அவங்க பார்க்குறாங்க, இவங்கெல்லாம் கழுதையில் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, சுற்றி ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, சுற்றி இருக்கிற கிராமத்துக்காரங்கெல்லாம் ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி ஒரே சத்தமாக இருக்கு. அதில் என்ன பண்ணுற வஸ்திரங்களை விரிக்கிறார்கள், எகு ராஜாவுக்கு பண்ணது போல் இன்றைக்கி பண்ணுறாங்க. ஹிஸ்ட்ரி இஸ் ரிப்பீட்டிங் பட் தென் தி பர்சன் இஸ் த ஹிஸ்ட்ரி மேக்கர். சரித்திரம் திரும்ப நடக்கிறது, ஆனால் வருகிறவர் சரித்திர நாயகனாய் அவர் வருகிறார். சரித்திரத்தில் ஒருவராக இல்லாமல் சரித்திரத்தை உருவாக்குகிறவர் வருகிறார். இது ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்போ எருசலேமுக்குள்ளே அவர் பிரவேசிக்கிறார். அப்போ இஸ் அ ட்ரையம்ஃபண்ட் என்ட்ரி, அவர் வெற்றிகரமான ஒரு பிரவேசம் அங்கே நடக்கிறது. இது யாரும் தடுக்கலை, யாருமே தடுக்க முடியாது. கழுத குட்டியினுடைய ஓனராக இருக்கலாம், அல்ல கூட இருந்தவங்களாக இருக்கலாம், அவங்களும் தடுக்கலை. சீஷர்களும் போகாதீங்கன்னு சொல்லலை. இங்கே எல்லாம் ஸ்மூத்தாக நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தோத்திரத்தை அவர்கள் செலுத்துகிறார்கள். அவர் எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கிறார். அப்போ தான் பரிசேயர்கள் என்ன சொல்கிறாங்க, இவங்க சீஷர்களை நீங்கள் அதட்டுங்க என்று சொல்லி சொல்கிறாங்க, நீங்கள் சத்தம் போடுங்க, இவங்களை திட்டுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்பொழுது அவர் என்ன பண்ணல, அவர் அதட்டலை. இப்போ அவங்க ஸ்தோத்தரிக்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறார், ஸ்தோத்தரிக்காதீங்கன்னு சொல்லலை, நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஏன்னா வாட் எவர் யூ சேயிங் இஸ் ட்ரூ, நீங்கள் சொல்லுவது என்னது உண்மை, நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சரி, இவர் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்து உபதேசம் பண்ண போகிறார். இதை குறித்து நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம இதை தியானிப்போம். மெதுவாக ஒரு தடவை இந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்கள்.
கர்த்தருடைய பிரதிநிதியாய் வருகிறவர், மேசியாவாய் வருகிறவர், ஜனங்களுடைய எண்ணத்தில் இருந்த மேசியாவாய் இல்லாமல் இவர் தாழ்மையிலே சமாதானத்தின் ராஜாவாய் கழுதையின் மேலே ஏறி அவர் எருசலேமுக்குள்ளாக பிரவேசிக்கிறது நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு பெரிய பாடுகளும் அவர் வந்ததுக்கான நோக்கமும் நிறைவேற போகிறது. உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு இந்த ஒரு வாரத்திலே வரப்போகுது. ஸோ இட்ஸ் இன் தி லாஸ்ட் ஃபைனல் வீக். இப்போ உங்களுக்கு நம்ம இப்படியாய் மறிக்க போகிறோம் என்று சொல்லி நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஓன்லி ஒரு ஒரு மூணு கிலோமீட்டருக்கு அவருக்கு என்ன இருக்குது, மகிமை இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ரொம்ப இனி கொஞ்சம் கொஞ்சமாக பாடுகள் அதிகமாக போகிறது. சரி, தேவாலயத்துக்குள்ளே போகிறாரு, அதுக்கப்புறம் திரும்ப பெத்தானிக்கு வருவாங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாசிப்போம். நம்ம ஜெபிப்போமா. ஆண்டவரே, அன்றைக்கு எருசலேமுக்குள்ளாக கழுதையிலே நீர் பிரவேசித்தீர். இன்றைக்கு ஆண்டவரே உங்களை சுமக்கராக உம்மை சுமக்கிறவர்களாக நாங்கள் ஆண்டவரே துச்சமாக மதிக்கப்பட்டாலும் நாங்கள் தைரியமாய் அநேக இடங்களுக்கு சென்று உம்மை அறிவிக்க கிருபை தாரும். உம்முடைய நாமத்தினாலே செல்லுகிற பிரதிநிதிகளாக நாங்களும் காணப்பட நிற்கிருபை தாரும். ஆண்டவரே உம்முடைய சொல் பேச்சை கேட்கிறவர்களாய் நாங்கள் காணப்படவும், நீர் சொல்லுகிற விதமாய் ஆண்டவரே நாங்கள் செயல்படவும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதனாலே வரப்போகிற மகிமை நாங்கள் வருகிற நாட்களிலே காணவும் நிற்கிருபை தாரும். நீர் அப்படியாய் செய்ய போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.